ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம இப்போ ட்ரெண்டியா இருக்கிற ஸ்லைம் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியா அது வேற வால்யூம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய கிடைச்சது நமக்கு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து எப்படி நான் பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. பட் அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வால்யூம் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு கப் இந்த மாதிரி வாட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு இந்த ஆக்டிவேட்டர் போராக்ஸ் பவுடர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே? இதை நல்லா வந்து நம்ம கரைக்கணும். நான் உங்களுக்கு அளவுக்காக தான் இந்த கப் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு பெரிய பவுலில் பண்ணணும், ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் அதை மிக்ஸ் பண்ணும்போது வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஓகே? இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இல்லை பவுலில் இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம, ஓகே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் ரெடி ஆகிட்டு. ஸோ இனிமேல் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம், ஓகே? ஸோ அந்த கப்லேருந்து ஒரு ஹாஃப் கப், அரை கப் அளவுக்கு ஃபெவிகால் எடுத்திருக்கேன், அல்லது எந்த ஒயிட் க்ளூவும் நீங்கள் எடுக்கலாம். நான் வேறு ஒயிட் க்ளூ ட்ரை பண்ணலை, ஃபெவிகால் தான் நான் யூஸ் பண்ணுறது, சரியா? ஓகே, அரை கப்பு ஒயிட் க்ளூ, அரை கப் இந்த மாதிரி தண்ணி, ஓகே? ஹாஃப் அண்ட் ஹாஃப். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ராத் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த தண்ணியில் நம்ம பார்க்கும்போது ஒரு பால் மாதிரி அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அது வந்து நல்லா கரைஞ்சி வரணும், சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு பிங்க் மெட்டாலிக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மெட்டாலிக் கலர் எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா, அந்த கிளாஸி லுக் கிடைக்கும், அந்த ஷைனிங்காக. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த கிளாஸாக இருந்து. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ நேரில் பார்க்கும்போது இன்னுமே அது வந்து நல்ல கிளாஸியாக அப்படி ஷைன் ஆகிட்டு இருந்தது மாதிரி இருந்துச்சு, ஓகே? ஸோ இந்த தண்ணி, அதாவது வந்து ஃபெவிகால் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம போராக்ஸ் ஆக்டிவேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதில் வந்து இந்த மாதிரி போர் பண்ணிடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், சரியா? இதில் வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் தேவை கிடையாது. பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது வந்து வெளியில் வந்துடும் அந்த தண்ணி. அதுக்கப்புறமா அந்த ஸ்லைம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிஞ்சு பிஞ்சு வந்தது மாதிரி இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் கையில் வச்சு நம்ம நீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஸ்லைமுமே, நீங்கள் இதில் வால்யூம் பாருங்கள், ஒரு ஹாஃப் கப் தான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன்னா, பட் அது வால்யூம் எவ்வளோத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடையில் வாங்கும்போது ஒரு 35-40 ருபீஸில் ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டோன்னா ஸ்லைம் பாருங்கள் வால்யூம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஓகே? இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பார்த்தேன், அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி பிஞ்சு அந்த மாதிரிலாம் வரல, நல்ல ஸ்ட்ரெச்சியாக இருந்தது. வைக்கிறதுக்கு ஒரு பால் வச்சு விளையாடும் மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி, அதுக்கு சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு விளையாடுறதுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, ஸோ இது எப்படி அதை வந்து விளையாடுவாங்க அப்படின்னு கூட தெரியாது. நான் ஜஸ்ட் 1-2 வீடியோஸில் பார்த்ததை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள். இன்னும் கூட இதை வந்து நம்ம வேணும்னா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாள் நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பண்ணேன்னா, அடுத்த நாள் காலையில் அதை வந்து எடுத்து டாட்டர்கிட்ட கொடுத்தேன் அவள் விளையாடுறதுக்கு. ஸோ அவள் எப்படி விளையாடுறா அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதுக்கு முந்தின நாள் இருந்ததோட அந்த கன்சிஸ்டன்சிலாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. நல்ல ஸ்ட்ரெச்சியாக வந்தது, கிளாஸியாக இருந்தது. அது மாதிரி மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு, ஓகே? அதுக்கு முந்தின நாள் இருந்தது வரைக்கும் விடையும் இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி, அதாவது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து நிறைய கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்லைம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.